ஹலோ வீவாஸ், 12 வருடத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களையும் கஷ்டங்களையும் போக்கி தரக்கூடிய ஒரு சிறப்புமிக்க நாளாக நாளைய நாள் வந்திருக்குங்க. நாளைய நாள் வெறும் 1 நிமிடத்தில் நம்முடைய கைகளில் 1 ரூபாய் நாணயம் மற்றும் அருகம்புள்ளை வைத்து இப்படி மட்டும் நம்ம செய்துட்டு வந்தா போதுங்க, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் உடனடியாக தீர ஆரம்பிக்குங்க. வாழ்க்கையில் செல்வ வளமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கக்கூடும். இது சும்மா வாய்வார்த்தைக்கு சொல்றாங்க, வீடியோக்காக சொல்றாங்க அப்படின்னு மட்டும் நினைச்சு அசால்ட்டா விச்சாதீங்க. வெறும் 5 நிமிடம் இந்த ஒரு பூஜையை நாளைய நாள் செய்து பாருங்க. அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதிசயங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்த நீங்க கண்கூடாக உணர்ந்து கொள்ளலாங்க. அந்த அளவிற்கு பாத்தீங்கன்னா மிக மிக அற்புதமான பலன்கள் கிடைத்து நீங்களும் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையணும். பொதுவாகவே நம்ம காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோங்க. ஸோ அந்த வகையில் தான் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக கஷ்டங்களை போக்குவதற்காக வெறும் 5 நிமிட பொழுது நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிசயத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த ஒரு பூஜையை நாளைய நாள் எப்போது செய்யணும், இந்த 2 பொருட்களை வைத்து எப்படி செய்யணும் என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலோடு நாளைய நாள் அப்படி என்ன அதிசயம் வந்திருக்கு என்பது குறித்தும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 22/6/2023 வியாழக்கிழமை, அதாவது நாளைய நாளானது நவக்கிரகங்களிலேயே மிக மிக சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவிற்கு உரிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குங்க. இந்த ஒரு சிறப்புமிக்க நன்னாளிலேயே பார்த்தீங்கன்னா விநாயகரை வழிபாடு செய்வதற்கு உரிய வளர்பிறை சதுர்த்தி திதியானது நாளைய தினத்துல சேர்ந்து வந்திருக்குங்க. அதாவது இந்த 2023 சோபகிருது வருடத்துல ஆணி மாதத்துல இந்த ஒரு வளர்பிறை சதுர்த்தி திதியானது நமக்கு நாளைய தினத்துல வந்திருக்குங்க. பொதுவாகவே பலருடைய இஷ்ட தெய்வமாக இருப்பது விநாயகர் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு செயலை நம்ம ஆரம்பித்தாலுமே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு பிள்ளையாரை வணங்கின பிறகுதான் பாத்தீங்கன்னா நம்ம அந்த விஷயத்தையே தொடங்குவோம். இப்படி செய்துட்டு வருவதால பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் நமக்கு தடைகள் இன்றி அந்த விஷயம் சுபமாக நல்லபடியாக முடியும் அப்படிங்கிற ஒரு நீங்காத நம்பிக்கையும் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட விநாயகருக்கு உரிய மிக மிக அற்புதமான சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சதுர்த்தி திதி தாங்க. இது போன்ற விநாயகருக்கு உரிய இந்த திதி நாட்களில் வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் எந்த ஒரு புது விஷயங்களை செய்வதாக இருந்தாலும் சரிங்க, அதில் உங்களுக்கு விநாயகர் பக்கதுணையாக நின்று உங்களுக்கு எந்தவித காரிய தடையும் இன்றி எல்லாத்தையுமே சுபமாக நடத்தி முடித்து வைப்பார். ஸோ அதனால தான் நீங்கள் தினந்தோறும் விநாயகரை வழிபாடு செய்து கொண்டாலும் பரவாயில்லை. மேலும் இது போன்ற அவருக்கு உரிய மிக சிறப்பான நாட்களில் மனதார வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக இன்னும் உங்களுக்கு அதீதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விநாயகரை நாளைய நாள் நம்ம வழிபாடு செய்வதற்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் நாணயம் 1, அதே போல் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது என்று சொல்லக்கூடிய அருகம்புல், இந்த 2 பொருட்களையும் நீங்கள் தயார்படுத்தி வைத்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட்டு நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையையும் சுத்தம் செய்யலனா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து காலையிலேயே நீங்கள் குளித்து முடித்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து மனதார வழிபாடு செய்து கொண்டு அன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக தொடங்கலாம். பிறகு உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதையெல்லாம் நீங்கள் செய்துட்டு வரலாங்க. அதே போல் விரதம் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அட்லீஸ்ட் ஒரு வேளை பொழுதாவது விரதத்தை அனுஷ்டித்து வரலாம். ஒருவேளை உங்களால் விரதத்தை அனுஷ்டிக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மாலை நேரத்தில் சரியாக பார்த்தீங்கன்னா
6:30 மணியில இருந்து 6:40 மணி வரையிலான இந்த ஒரு 10 நிமிஷத்துல இந்த ஒரு சிறப்பான பூஜைகளை நீங்க செய்துட்டு வரலாம். அதாவது 6:30 மணியில இருந்து 7 மணி வரையிலான இந்த ஒரு 30 நிமிஷத்துல அந்த 5 நிமிடம் நீங்க மறக்காம வழிபாடு செய்துக்கோங்க. நல்லதானது உங்களுக்கு உடனடியாக நடக்கக்கூடும். பிறகு மாலை நேரம் சரியாக பாத்தீங்கன்னா 6:30 மணி அளவுல பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல விநாயகருக்கு உரிய படம் இல்லைனா அவருக்கு உரிய சிலை ஏதாவது இருந்தா அதை நீங்க எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு தனியாக வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அந்த படத்திற்கு பாத்தீங்கன்னா அருகம்புள்ளை கொண்டு மாலை கட்டி அணிவிக்கலாங்க. இந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாமல் இருக்கீங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய கைகளால அருகம்புள்ளை வைத்து மாலை கட்டி அணிவித்து அந்த விநாயகருக்கு அணிவித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு மிக மிக விரைவிலேயே திருமண பாக்கியமானது அமையும், மனதிற்கு பிடித்தமான நல்ல வரனானது அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு முன்பாக வெற்றிலைய எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெற்றிலையில பாத்தீங்கன்னா நீங்க வந்து மஞ்சள்ல விநாயகரை பிடித்து வச்சுக்கோங்க. அந்த விநாயகருக்கும் பாத்தீங்கன்னா நீங்க குங்குமம் வச்சுட்டு அருகம்புள்ளையும் வச்சிடுங்க. பிறகு இன்னொரு வெற்றிலையை எடுத்துட்டு அந்த வெற்றிலையில பாத்தீங்கன்னா அகல் விளக்க வைத்து நீங்க நல்லெண்ணெய் ஊற்றி திரியை போட்டு தீபமேற்றி வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாம எப்போதும் போல உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கிற்கும் நீங்க முழுக்க பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி வெள்ளத்திரியை போட்டு தீபமேற்றி வைத்துக் கொள்ளுங்கள். அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம கீழே வந்து கிழக்கு பக்கம் பார்த்த வர விநாயகர் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலயும் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு பாத்தீங்கன்னா விநாயகருக்கு முன்பாக அமர்ந்து கொள்ளுங்கள். பிறகு உங்களுடைய வலது உள்ளங்கையில பாத்தீங்கன்னா 1 ரூபாய் நாணயம், கொஞ்சமா அருகம்புள்ளு, இந்த இரண்டையும் சேர்த்து நீங்க வைத்து கொள்ள வேண்டுங்க. பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய வலது கையை மூடிக்கொண்டு விநாயகரை மனதார நினைத்து கொண்டு உங்களுக்கு முன்பாக விநாயகர் அமர்ந்து கொண்டு இருப்பது போல நீங்க நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும், தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றமானது ஏற்படணும், குடும்பத்தில் சுபிட்சமானது உண்டாகணும், குடும்பத்தில் செல்வ நிலையானது உயரணும், ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கணும், நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலுமே எந்தவித தடைகளும் இன்றி எல்லாமே சுபமாக நல்லபடியாக நடந்து முடியணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்துக்கோங்க. இதோடு உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தால் அதையும் மனதார அந்த விநாயகர் கிட்ட பார்த்தீங்க நீங்க உங்களுக்கு முன்பாக அமர்ந்து இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட எல்லாத்தையுமே ஒவ்வொன்றாக சொல்லிவிடுங்க. பிறகு விநாயகரை நீங்க முழு மனதுடன் வழிபாடு செய்து கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையுமே விநாயகர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமேட்டு அந்த வலது உள்ளங்கையில இருக்கக்கூடிய அந்த அருகம்புள்ளை எடுத்து விநாயகருடைய பாதத்திற்கு கீழாக பாத்தீங்கன்னா வைத்து விடுங்க. அதே போல அந்த நாணயம் வச்சிருந்தோம் இல்லையா, அந்த நாணயத்தையும் பாத்தீங்கன்னா விநாயகருடைய பாதத்திற்கு கீழாக வைத்துவிட்டு பிறகு பாத்தீங்கன்னா நீங்க 9 முறை ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரிக்கணுங்க. அட்லீஸ்ட் 9 முறை உச்சரிக்கலாம், மேக்சிமம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 108 முறை உச்சரித்துட்டு வரலாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்க கொடுங்க. அருகம்புல் இருந்தால் அந்த அருகம்புல்லை கொண்டு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் விநாயகரை அர்ச்சதை செய்துட்டே இந்த மந்திரத்தையும் உச்சரித்துட்டு வரலாங்க. இன்னொரு முறை சொல்கிற இந்த திருமந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே போற்றி, ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை தொடர்ந்து 9 முறை இல்லைனா 108 முறை மனதார உச்சரித்து கொண்டு வழிபாடு செய்துக்கோங்க. பிறகு எப்போதும் போல தீபதூப ஆராதனை காட்டி நீங்கள் பூஜைகளை முடித்து கொள்ளலாம். பூஜையில் உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை செய்து வைக்கலாங்க. நெய்வேத்தியம் செய்ய முடியலனா அட்லீஸ்ட் பாலையாவது காய்ச்சி நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு இந்த பிரசாதத்தை வீட்டில் இருக்க அனைவருமே சாப்பிடுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா விரதம் அனுஷ்டித்தவர்களும் இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தையும் நீங்க முடித்து கொள்ளலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அருகம்புள்ள வந்து நீங்க வந்து விநாயகருடைய படத்திற்கு கீழாக வச்சிருங்க. அந்த 1 ரூபாய் நாணயம் இருந்தது இல்லையா, அதை வந்து நீங்க உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று உண்டியல்ல போட்டு விடுங்க. இல்லை என்றால் கற்பூரம் வாங்கி நீங்க தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க. ஒருவேளை உங்களால் நாளைய நாளிலேயே விநாயகர் கோவிலுக்கும் போக முடியலன்னா
ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. நீங்கள் எப்போது விநாயகர் கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போது இந்த ஒரு விஷயத்தை செய்துட்டு வாங்க, நல்ல மாற்றங்களானது உடனடியாக ஏற்பட ஆரம்பிக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.